ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஒரு குட்டி சைஸ் வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நீங்கள் என்ன சைஸ் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட இது எல்லாமே நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் என்ன சைஸ் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான். எங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை போட்டாலும் போடலாம், கொத்தமல்லி தழை போட்டாலும் போடலாம். அந்த ரெண்டுமே ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பிரச்சனைகளை விட்டுருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாம் அரைச்சா பேஸ்ட் வருதோ அதோட 3 மடங்கு தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து போட்ட எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இதையே இந்த தோசை மாவுக்குள்ளே கொட்டி நல்லா கலக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி தோசை மாவு உப்பு இருந்ததுனால உங்களுக்கு போடலை, உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் எவ்வளோ வருதோ அதை விட 3 மடங்கு தோசை மாவு இருக்கணும், அதுதான் அளவு. 1 கப்பு சட்னிக்கு 3 கப்பு தோசை மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதை எப்பவும் போல் தோசை ஊற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி பேனை வச்சுட்டு பேன் சூடானோடனே நீங்கள் எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கோங்க. ஆனால் நார்மல் தோசையோட இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா தண்டெல்லாம் பச்சையாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி எப்போ நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக தண்டெல்லாம் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தோசையில் கலந்து கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு எடுங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அப்படிலாம் எங்கேயுமே ஒட்டாது, ரொம்ப அழகாக ஒரு தோசை. அவ்வளோதான், வாழைத்தண்டு தோசை ரெடி. இதுக்கு கூட ஒரு சால்னா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சால்னா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இது சால்னாவோட வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரோம். பார்க்க வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. எங்கள் வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது செஞ்சு பார்த்துட்டு டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.